இட்லிப் மாகாணத்தின் கவலை தரக்கூடிய காட்சிகள் இவை இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள இந்த காணொளி ரஷ்ய படைகளின் மற்றுமொரு வான் தாக்குதலுக்கு பிந்தைய காட்சி போல தோன்றுகிறது ஒயிட் ஹெல்மெட்ஸ் எனப்படும் மீட்புக் குழுவினர் இந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மராட் அல் நூமன் நகரில் உள்ள இந்த பிரதான மருத்துவமனை எவ்வாறு தாக்கப்பட்டது என்பதை விவரிக்கிறார்கள் இங்குள்ள சேதமடைந்த அறைகளில் இருந்து குழந்தைகள் உள்ளிட்ட நோயாளிகள் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்பதை மீட்புக் குழுவினர் படம் எடுக்கின்றனர் ரஷ்ய போர் விமானத்தை கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியதில் அதன் ஒரு விமானி பலியானார் அதற்கு பிந்தைய நாளில் இந்த பகுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் வான் தாக்குதலில் ஈடுபட்டதாக அரசு படைகளுக்கு எதிரான குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தோற்றம் அளித்த இட்லிப் நகர காட்சி இது இந்த வான் எல்லையில் திடீரென ஊடுருவிய போர் விமானம் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் இங்குள்ள நான்கு மாடி கட்டடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியது இதிலிருந்து ஆறு சடலங்களை வெளியே எடுத்துள்ளோம் காயமடைந்த நிலை ஒரு குழந்தையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மாகாணத்தில் கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிராக கடந்த டிசம்பரில் மிகப்பெரிய தாக்குதலை சிரியா அரசுக்கு ஆதரவான ரஷ்ய விமானப்படை நடத்தியது தனது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்ற நிபந்தனையுடன் பேசிய மருத்துவர் ஒருவர் சராஹெப் நகரின் மீது ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் குண்டு மழைகள் பொழிந்ததை நேரில் பார்த்ததாக கூறினார் அதைத் தொடர்ந்து ஏராளமானோர் மருத்துவமனைக்கு வந்தனர் என்று மருத்துவர் கூறினார் எதிரணி துருப்புகள் மீது ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தியதாக வெளியான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சிரியா அரசு மறுத்துள்ளது இதேவேளை இந்த தாக்குதல்கள் அனைத்தும் சிரியாவில் உள்ள கடும்போக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகளை இலக்கு வைத்து நடத்தப்படுகிறது என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் தாக்குதல்களுக்கு அதிக விலையை கொடுப்பவர்கள் சாமானிய மக்களே என்பது இங்கு களத்தில் பணியாற்றும் மீட்புக் குழுவினரின் கருத்தாக உள்ளது